நாம் தொடர்ந்து ஸ்பெஷல் அக்கவுண்டிங் பார்ட் டூ பார்த்துட்டோம். இன்று பார்ட் த்ரீ நடத்த போகிறோம். இதில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட், இதை பற்றின டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு ஷெடியூல்ஸ் இருக்குது, அந்த ஷெடியூல்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் இதில் ஒரு பிஎன்எல் அக்கௌண்ட்டில் ஒரு கணக்கும் பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு கணக்கும் நம்ம போட்டு பார்க்க போகிறோம். இதுதான் இந்த பார்ட் த்ரீயில் நம்ம செய்திருக்கிறோம். இப்போ நம்ம நேராக இன்ட்ரெஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆன் அட்வான்ஸ் பில் அப்படின்னா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பார்ப்போம். என்ன அப்படின்னா, இட் இன்க்ளூட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் ஆன் ஆல் டைப் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் லைக் கேஷ் கிரெடிட், டிமாண்ட் லோன்ஸ், ஓடி அண்ட் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட், எக்ஸிம் லோன், பில்ஸ் பர்ச்சேஸ்டு அண்ட் டிஸ்கவுண்டட், ரீடிஸ்கவுண்டட் பில்ஸ், interest and any interest and discounts relating to advance and bills. இது எல்லாமே வந்து இந்த interest interest on advance அப்படிங்கற தலைப்புல வரும். சரி, அடுத்து income on investment, all income derived from the investment portfolio through the interest and dividend. interest மூலமாகவும் dividend மூலமாகவும் நமக்கு investment மூலமா ஒரு வருமானம் வருதுன்னா அதெல்லாம் இதுல வரும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பேலன்ஸ் வித் ஆர்பி அண்ட் அதர் இன்டர் பேங்க் ஃபண்ட்ஸ், இது உங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் தி ஆர்பிஐ ஃபண்ட்ஸ் பேலன்சஸ் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் பேங்க், இட் இன்க்ளூட்ஸ் கார் லோன்ஸ், மணி மார்க்கெட் பிளேஸ்மெண்ட்ஸ் எக்ஸெட்ரா, இந்த மாதிரிலாம் வரும். அடுத்தது அதர், எனி அதர் இன்ட்ரெஸ்ட் டிஸ்கவுண்ட் இன்கம் நாட் இன்க்ளூட் தி அபோவ் ஷெடியூல்ஸ். இந்த இதுக்கு முன்னாடி உள்ள எந்த விதமான ஐட்டத்திலையும் வரல அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இந்த அதர்ஸ்ல வந்து வரும் அப்படிங்கறதுதான் இந்த 13 இந்த ஷெட்யூல் 13 இன்ட்ரஸ்ட் ஏண்ட் அத வருது. ஷெட்யூல் நம்பர் 14 அதர் இன்கம். இந்த அதர் இன்கம்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நமக்கு அதர் இன்கம் நமக்கு பொதுவா நாம இந்த இன்ட்ரஸ்ட் ஏண்ட் அதுல வராத மற்ற பிற ஐட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத பாருங்க. கமிஷன், profit on sale of investment, profit on revaluation of investments, profit on sale of land and building and other assets, profit on exchange transactions, profit on income earned by way of dividend etc. from subsidiary companies and other joint venture in India or abroad, அடுத்து miscellaneous income. இது மாதிரி ஏழு வகையான இன்கம் இதுல இருக்கு. இதுல கமிஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் புரோக்கரேஜ் தவிர்த்து மற்றதுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யும் அப்படின்னா, இன்கேஸ் ப்ராஃபிட் வந்தா ஓகே, அப்படி இல்லை லாஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை அங்கேயே வச்சு கழிச்சிடும், அது அங்கேயே வச்சு அதை அந்த இடத்துல கழிக்கணும். ஏன்னா லெஸ் லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு நாலு அசத்துல நமக்கு வருமானம் வந்திருக்கும், ஏதோ ஒரு ரெண்டு அசத்துல லாஸ் வந்துருக்கலாம், அப்போ அந்த லாஸ் வந்ததை அந்த இடத்துல வச்சு கழிச்சிடும். அப்போ கழிக்கிறத தனியாக காமிக்கணும், அப்போ காமிக்கணும் கணக்கு படி காமிக்கணும், அப்படி காமிச்சாத்தேன் அதெல்லாம் வரும். அடுத்தது கமிஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரோக்கரேஜ், இதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெமுனரேஷன் கலெக்டட் ஃபார் சர்வீஸ் ரெண்டட் பை த பேங்க், பேங்க்கும் ஒரு சர்வீஸை செய்யுது. நம்ம போய் ஒரு டிடி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டிடி எடுக்கிறது ஒரு சர்வீஸ், அந்த சர்வீஸுக்கு என்ன செய்யறாங்க ஒரு கமிஷன் கேட்குறாங்க, அந்த வகையில் வரக்கூடிய கமிஷன் அதுவும் கமிஷன் தான். அடுத்தது பேங்க் வேற ஏதாவது ஒரு டீலிங் பண்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் ரைட்டிங் பிஸ்னஸ், அதுல ஒரு கமிஷன் கிடைக்குது. அண்டர் ரைட்டிங் பிஸ்னஸ்ல புரோக்கரேஜும் ஒன்று உண்டு, அதாவது இந்த மர்ச்சன்ட் பேங்கிங் டிவிஷன் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்கு, அது ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்கும் இந்த வேலையை செய்யறாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த புரோக்கரேஜ் இன்கம் கிடைக்கும், அதில் கமிஷனும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எனி இன்கம் எக்ஸ்சேஞ்சு, இப்போ வந்து கரன்சி வெளிநாட்டு கரன்சி வந்து எக்ஸ்சேஞ்சு ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்கும் செய்கிறாங்க, அப்போ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ் ஏதாவது இருக்கா. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ரெமுனரேஷன் கலெக்டட் ஃபார் சர்வீசஸ் ரெண்டட் பை த பேங்க், இட் டஸ் நாட் இன்க்ளூட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்கம், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்கம்ங்கிற ஐட்டம் இதுக்குள்ளே வராது, அந்நிய செலாவணி இன்கம் அப்படிங்கிறது இதில் வராது, மற்ற வகைகளில் வரும். அதில் வந்து
இதெல்லாமே வந்து அந்த கமிஷன் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரோக்கரேஜ். அடுத்தது மிசலனியஸ் இன்கம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் வந்து அந்ததோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, லேண்ட் அண்ட் பில்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு, மற்ற விஷயங்கள்ல வரக்கூடியது. அடுத்தது நேரம் மிசலேனியஸ் இன்கம் நம்ம வந்துடுவோம். என்ன அப்படின்னா ரெக்கவரிஸ் ஃப்ரம் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டிடியூன்ஸ் ஃபார் கோடவுன் ரெண்ட், பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ், செக்யூரிட்டி சார்ஜஸ், இன்சூரன்ஸ் அண்ட் எனி அதர் இன்கம் ஆஸ் கன்சிடர் ஆஸ் மிசலேனியஸ். அதாவது வங்கிகளில் செய்யக்கூடிய வழக்கமான சர்வீசஸை தவிர்த்து மற்ற சர்வீசஸில் இருக்கக்கூடிய கமிஷன், எக்ஸ்சேஞ்சு, புரோக்கரேஜை தவிர்த்து இன்னும் பிற வகையான மிசலனிஸ் இன்கம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ரெக்கவரிஸ் ஃப்ரம் கான்ஸ்டிடியூன்ஸ் ஃபார் கோடவுன் ரெண்ட்ஸ். இப்போ கோடவுனுக்கான சில ரெண்ட்டெல்லாம் இவங்க வசூல் பண்ணி தரக்கூடியதாக இருக்கலாம், அப்போது அதுக்கான வருமானம். பேங்க்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பேங்க் ப்ராப்பர்ட்டி ஒரு இடத்துல ஒரு 10 ஏக்கர் இடம் பேங்கோட ப்ராப்பர்ட்டியாக கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு சர்க்கஸ் போடுறாங்க, அந்த சர்க்கஸுக்கு ஒரு ரெண்டு தருவோம். ஸோ அது கூட அந்த பேங்க்குக்கு ஒரு வருமானம் தான். ஆனால் சர்க்கஸ் எப்பவுமே நடந்துட்டு இருக்கிறதில்ல, எப்பயாவது நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இவங்களோட யார்டு எங்கேயாவது ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தன் கடன் வாங்கியிருப்பான், அந்த கடனை கட்ட முடியாமல் என்ன பண்ணுவான், அந்த இடத்த அவன் அடமானமாக வச்சுருப்பான், அந்த இடம் வந்து பேங்க் வந்து பேங்கை எடுத்துக்கும். அப்போ திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஓன்டு பை இந்த பர்டிகுலர் பேங்க் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து பேங்க் வாங்கினதில்லை, பேங்க்குக்கு அப்படியே வந்துடும். எப்படின்னா கடன் வாங்கினவங்க கட்டாமல் இது மாதிரி கொடுத்துடுறது. அப்போ அந்த மாதிரியான வகையில் வரக்கூடிய இடத்துலேருந்து பேங்க்குக்கு ஒரு சில வருமானம் வரும். அந்த மாதிரியான வருமானம்லாம் மிசலனியஸ் இன்கம்ல காமிக்கிற மாதிரி இருக்கும். சாரி, இஃப் எனி ஒன் கேஸ் ஆஃப் திஸ் ஹெட் ஐட்டம் எக்ஸீட்ஸ் 1% ஆஃப் தி டோட்டல் இன்கம் இன் தட் ஷுட் பி இட் தட் ஷுட் பி நோட்டட் வித் த ஃபுல் பர்டிகுலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த 1%க்கு மேலே, அதாவது அவங்க காட்டக்கூடிய ஐட்டத்தில் அதோடைய ப்ராஃபிட்டில் அந்த டோட்டல் இன்கமில், அந்த டோட்டல் இன்கமில் 1% அளவுக்கு ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வந்து இடம்பெறுது அந்த ஷெடியூலில் அப்படின்னு சொன்னால் அதை கட்டாயம் அது என்னன்னு குறிப்பிட்டு காமிக்கணும். அதுக்கான ஃபுட்நோட்டு, அதுக்கான தெளிவுரை எல்லாமே அந்த பக்கத்தில் இருக்கணும். அந்த இந்த பேலன்ஸ் ஷீட்டோ அல்லது சாரி இந்த ஷெடியூல் நம்பர் 14 இதை காமிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அதை காமிக்கணும் அப்படிங்கிறது தான் அது. அடுத்தது ஷெடியூல் நம்பர் 15 இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட்னா என்ன, எப்படி இன்கம் வருதோ இன்ட்ரெஸ்ட்லேருந்து இன்கம் வருதோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேங்க் மொத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அதுக்கு பேர் எக்ஸ்பெண்டட், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் அப்படின்னு அர்த்தம். அதாவது செலவாகுது, ஒரு வட்டி மூலமாக செலவு அப்படின்னு அர்த்தம்தான். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட், இப்போ கஸ்டமர் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க அக்கௌண்ட்டில் கொண்டு வந்து டெபாசிட்டை பணம் போடுறாங்க, அப்போ அதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட், அந்த டெபாசிட்டுக்கு 4% அல்லது 4% வந்து கொடுப்பாங்க இல்லையா. பேங்க் 1 வருஷத்துக்கு இப்போ ரேனம் 4% கஸ்டமருடைய டெபாசிட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க, அந்த டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை இங்கே பண்ணுங்க. சரியா, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆர்பிஐ இன்டர் பேங்க் போரோயிங்ஸ். இவங்க மற்ற பேங்க்லேருந்து சில போரோயிங்ஸை வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு நாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆர்பிஐ கிட்டேருந்து நாம் வாங்கியிருப்போம் பேங்க் ரெப்போ, ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அவங்க நமக்கு கொடுக்குற பணத்துக்கு நாம் அவங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டு, அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆர்பிஐ அது நமக்கு. இன்னும் பிற வகையில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டு அல்லது செலவுகள் இந்த இன்ட்ரெஸ்ட் வகையில் நமக்கு செலவுகள் இருக்குதோ அதையும் நாம் வந்து இந்த இடத்துல காமிக்கணும். இது வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் சில விஷயங்களை பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ் என்னென்ன, இட் இன்க்ளூட்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் ஆல் டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் இன்க்ளூடிங் டெபாசிட்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். என்னென்ன இன்ட்ரெஸ்ட் நாம் பே பண்ணக்கூடிய அனைத்து வகையான டெபாசிட்ஸுக்கும் இன்க்ளூடிங் டெபாசிட் ஃப்ரம் பேங்க்ஸ், மற்ற வங்கிகளிலிருந்து நமக்கு டெபாசிட் வரலாம், அந்த டெபாசிட்டுக்கும் நாம் என்ன செய்யணும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அல்லது அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன் NBFC சொல்லுவோம் இல்லையா, நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ்,
அவங்களுடைய வேலை என்னன்னா நகை கடன் அல்லது மற்ற வகையான கடன்கள்லாம் கொடுத்து அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை என்ன செய்வாங்க, கமர்ஷியல் பேங்கில் கொண்டு போய் போடுவாங்க. அவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்கிருந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பெறுவதற்காக இந்த வேலையை செய்வாங்க, அந்த டெபாசிட்டை கொண்டு வந்து வைப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆர்பிஐ இன்டர் பேங்க் பாரோயிங்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் டிஸ்கவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆல் பாரோயிங்ஸ் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஃப்ரம் ஆர்பி அண்ட் அதர் பேங்க்ஸ். ஒரு இடத்துலேருந்து வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்குறோம் சரிங்களா. அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம கொடுப்பாங்க. அந்த கொடுக்கக்கூடிய அமௌண்ட் நம்ம ஒருவேளை வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை வாங்கியிருந்து கொடுக்கணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ ஷெட்யூல் நம்பர் 16 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இதை நம்ம இதில் உள்ள என்னென்ன ஐட்டங்கள் இருக்குங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் ரிகார்டிங் எம்ப்ளாயீஸ் சேலரி அண்ட் அலவன்சஸ் எக்ஸெட்ரா. முதல்ல சம்பளம் காரியாக இருக்கிற நம்மளுடைய எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம் கொடுக்கும் இல்லையா, அதாவது பேங்க்கில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும். அப்புறம் பேங்க் இருக்கிற இடம் ரெண்ட்டு, அப்புறம் ப்ரொஃபஷனல் டேக்ஸு மற்ற டேக்ஸு, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ஸு, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டு, பப்ளிசிட்டி, டிப்ரிசியேஷன் ஆஃப் பேங்க் ப்ராப்பர்ட்டிஸு, அப்புறம் ஆடிட்டரோடைய ஃபீஸு, டைரக்டரோடைய ஃபீஸு, அலவன்சஸ்ஸு, எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு டைரக்ட் பேங்கிங் பிஸ்னஸ்ஸு, லா சார்ஜஸ்ஸு, போஸ்டேஜு, டெலிஃபோனு, என்ன என்னென்ன மாதிரியான செலவுகள்லாம் வந்து ஆப்ரேட்டிங்க்கு அந்த வங்கியை செயல்படுத்துறதுக்காக நம்ம செலவுகள்லாம் இருக்குதோ அத்தனையும் அதில் வரும். அப்புறம் இன்சூரன்ஸு, அதர் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே இந்த ஷெட்யூலில் வரும். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு நம்ம இது இவ்வளோ தூரம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து போடுறதுக்கு நமக்கு எல்லா ஓரளவுக்கு எல்லா ஷெட்யூல்ஸும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ முதல்ல ஒரு ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் தி பிஎன்எல் அக்கௌண்ட் ஆஃப் அ சின்ன பேங்க் லிமிடெட் ஃபார் தி இயர் எண்டிங் 31st March 2002. இதில் என்னென்ன விஷயங்கள் இந்த பர்டிகுலர்ஸில் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். முதல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், ரெண்ட்டு, டேக்ஸு, டிஸ்கவுண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் டேக்ஸ் கிரெடிட், டைரக்டர் ஃபீஸு, கமிஷன், சன்ட்ரி சார்ஜஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட்டு, ஆடிட்டர் ஃபீஸு, பேலன்ஸ் ஸ்டூட்டி இருக்கணும். இது கொடுத்துருக்கு. இப்போ நம்ம இந்த கணக்கு போடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வந்து இந்த ஷெட்யூல்ஸ் அடிப்படையில் தான் நம்ம போடணும். அப்போ ஷெட்யூல்ஸ் 13, 14, 15, 16, 17, 16 இந்த 16 அது முடியுது. சரி, இப்போ இந்த 13 நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஷெட்யூலில் என்னென்னலாம் வந்துச்சோ அதெல்லாம் இதில் நம்ம வந்து காமிக்கணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு என்னென்ன வகைகளில் இங்கே நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட், இதெல்லாம் இந்த இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு அப்படிங்கிறதுல வரும். சரி, இதில் சொல்லப்படாத சில விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் இன்கம். அதர் இன்கம்ல முக்கியமானது கமிஷன். அந்த என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஷெடியூலுக்கு உள்ள ஐட்டங்களில் கணக்கில் என்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். அப்போ அடுத்தது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் ஷெடியூல். இப்போ இதை வச்சு நம்ம போட்ட அதாவது அந்த அமௌண்ட்டை போட்டு டோட்டல் போட்டு போகிறோம். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டடு, இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்டு அந்த அமௌண்ட்டு இங்கே கொண்டு கொடுத்து போகிறோம். அதாவது எந்த அமௌண்ட்டு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ ஐட்டம் அதை மட்டும் இங்கே கொண்டு வந்தால் போதும். எல்லாத்தையும் போட்டு நில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஏண்ட் ஷெடியூல் நம்பர் 13 அதுக்கு உள்ளார வரக்கூடிய ஐட்டம் என்னென்னவோ அதை மட்டும் காமிச்சா போதும். அது மாதிரி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஷெடியூல் நம்பர் 16 அதில் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது. மேக்ஸிமம் ஒவ்வொரு கணக்குலையும் இந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஐட்டம்கள் மட்டும்தான் நிறைய இருக்கும், மற்றதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த ரெண்ட் அண்ட் டேக்ஸஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆடிட்டர் ஃபீஸு, டைரக்டர் ஃபீஸு, சன்ட்ரி சார்ஜஸ் இதெல்லாம் போட்டி போட்டுக்கணும். கணக்கில் கண்டிஜென்ஸ் லயபிலிட்டிஸ் எதேன்னு கொடுத்துருந்ததுன்னா அது அதாவது அந்த கண்டிஜென்ட் லயபிலிட்டிஸ் என்னென்னா பேடெட்ஸ். இந்த பேடெட்ஸ் வந்து கணக்கில் கொடுத்துருப்பாங்க, அந்த கொடுத்துருக்கிறது நம்ம உடம்பு காமிக்கணும். இது தனி செப்பரேட்டு ஷெடியூல் ஷெடியூல் கிடையாது, ஆனால் தனியாக காமிக்கணும். அடுத்தது ஸ்டெப் 2 ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிஎன்எல் அக்கௌண்ட்.
அது வந்து நம்ம போட்டது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த அம்மா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ஒரே பேஜில் எல்லாத்தையும் காமிக்கும். இப்போ ஒரே பேஜில் எப்படி காமிக்கிறோம் அப்படின்னா, இந்த தலைப்புக்கு கீழே நேராக அந்தந்த டோட்டல் அமௌண்ட்டை மட்டும் கொண்டு வந்து காமிச்சப்போம். இப்போ இந்த இடத்துல அந்த டோட்டல் அமௌண்ட்டு என்ன அப்படின்னா இன்கம் அப்படின்னா அதோட டோட்டல் அமௌண்ட்டு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஏண்டு மூலமாக 79,000, அதில் இன்கம் 3,000. அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர், அதில் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ் அது எவ்வளோ அப்படின்றத காமிக்கணும். சரி, இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1-2 அப்படின்னா அதான் நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ் ப்ராட் ஃபார்வர்ட், வேறு எதுவும் கணக்கில் போன வருஷத்தோடது இந்த வருஷத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அது கொண்டு வரணும் அப்படின்னு இருந்தால் அந்த தொகையை கொண்டு காமிக்கணும். சரியா, அப்போ கணக்கு போட்டு மிஸ் ஆகிருந்து அந்த அமௌண்ட் வந்து இங்கே கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்னு இருந்தால் அதை கொண்டு வந்து இங்கே காமிக்கணும். அது மாதிரி கணக்கில் எதுவும் கொடுக்கப்படலை அப்படின்னா நெட் ப்ராஃபிட் அந்த இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சரை கழிச்சோம்னா வரக்கூடிய அந்த தொகையை நெட் ப்ராஃபிட்டை இங்கே காமிக்கிறோம், 1-2 அப்படிங்கிறது. அடுத்தது இப்போ அதுதான் நம்மளுடைய வேறு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது லாஸோ அல்லது ப்ராஃபிட்டோ இல்லைன்னா நேரடியாக அந்த டோட்டல் ப்ராஃபிட்டை போட்ட வேண்டியதுதான். சரி, இப்போ அப்ரோப்ரியேஷன், இது என்ன அப்ரோப்ரியேஷன் அப்படின்னா பிரித்து காட்டுறதுக்கு பேர் அப்ரோப்ரியேஷன். ஒவ்வொன்றுக்கும் பிரித்து காட்டுறோம். என்ன அப்படி பிரித்து காட்டுறோம் அப்படின்னா, இந்த ப்ராஃபிட்டை இந்த ப்ராஃபிட் அமௌண்ட்லேருந்து எவ்வளவு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வில் வைக்கணும், இந்த ஸ்டாச்சுட்டரி ரிசர்வில் வைக்க வேண்டியது எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். அது வந்து ஆஸ் பர் தி ரூல்ஸ் படி 25% இந்த நெட் ப்ராஃபிட்டில் நம்ம ஸ்டாச்சுட்டரி ரிசர்வில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு வச்சுட்டோம்னா அது வந்து ரிசர்வுக்கு போய் சேரும். இது பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு போய் ரிசர்வில் நம்ம காமிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இது மீதி அமௌண்ட் எவ்வளோ, பேலன்ஸ் கேரிடு ஓவர் டு பேலன்ஸ் ஷீட், அதுதான் இந்த ப்ராஃபிட். இந்த டிவிசபிள் ப்ராஃபிட் மாதிரி இந்த ப்ராஃபிட் தான் நம்ம கொண்டு போய் பேலன்ஸ் ஷீட்டில் காமிப்போம். ஆனால் ஒட்டுமொத்தமே இதை இந்த அமௌண்ட் அங்கே போகுது. ஆனால் எப்படி போகுதுன்னா 75% ப்ராஃபிட்டாக கொண்டு போகிறோம், 25% ரிசர்வுக்கு கொண்டு போய் வைக்கிறோம். பத்தமுறை ரிசர்வ் ஒதுக்கு அந்த ஒதுக்கில் கொண்டு போய் அந்த வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ப்ரிப்பரேஷன் பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும். எப்படி பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம போட போகிறோம், வழக்கமாக நம்ம அசட்டு லைபிலிட்டிஸ்ன்னு, அதாவது இந்த பக்கம் லைபிலிட்டிஸ் அந்த பக்கம் அசட்டுன்னு போட்டு தான் ஒவ்வொரு பேலன்ஸ் ஷீட்டும் ஃபைனல் அக்கௌண்ட் போடுவோம். ஆனால் கொஞ்சம் இங்கே வேறு மாதிரி போடுறோம். அதுதான் அது ஸ்டெப் 2, ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஃபார் பேங்க் அக்கௌண்ட்ஸ். அது போடும்போது இல்லை நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த கணக்கில் காமிச்ச மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஷெட்யூல் ஃபார் தி கேபிட்டல் அண்ட் லைபிலிட்டிஸ். இங்கே வந்து இந்த கேபிட்டல் அண்ட் லைபிலிட்டிஸ்ங்கிறது ஃபஸ்ட்டில் வரும், அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஷெட்யூல் ஃபார் தி அசட்டுங்கிறது ரெண்டாவது வரும். ஸோ இது ரெண்டும் வந்து டேலி ஆகும். அவ்வளோதான், இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஷெட்யூல் ஃபார் அசட்டும் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஷெட்யூல் ஃபார் கேபிட்டல் அண்ட் லைபிலிட்டிஸும் டேலி ஆகும். அவ்வளோதான், அதுதான் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு.